இந்த அரசியல் களத்திலே அடி எடுத்து வைத்த போதே வைத்த முழக்கம் எளிய மக்களை அதிகார வலிமை உள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்பதுதான். கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்பது. ஆனால் அதை அவர் இலகுவாக எட்டி பிடித்துக் கொள்ள முடியாது. பத்திரிகையாளர் கேட்டார்கள், எப்ப நீங்க முதலமைச்சராக போறீங்க? எப்ப நீங்க பிரதமராக போறீங்க? முதலமைச்சரா பிரதமரா என்பதல்ல, அடிமைகளாக ஒழுங்குகிற மக்களை ஆளும் சக்தி அதிகார வலிமை உள்ளவர்களாக வலுப்பெற செய்ய வேண்டும். ஆட்சி அதிகார பீடத்தில் அமரக்கூடியவர்களாக வலுப்பெற வேண்டும். நான் 20 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பத்திரிகை பேட்டி கொடுத்தேன். நானும் முதலமைச்சர் கனவு கொண்டிருக்கிறேன், எனக்கும் முதலமைச்சர் பதவி உண்டு, கனவு அப்படின்னா நானே முதலமைச்சர் நாட்கள் போய் உட்காரன அர்த்தம் இல்லை. எளிய மக்களும் அதிகாரத்திற்கு வர வேண்டும். எனக்கும் முதலமைச்சர் கனவு உண்டு அப்படின்னு ஒரு கைட்லேயே போறாங்க. அப்போ ஆகவே இன்றைக்கு நாம் முதல் புள்ளியை வைத்திருக்கிறோம். கோலம் போடுறது நிறைய புள்ளிகள் தேவை. ஒரு புள்ளியை வச்சுட்டு ஒரு பெரிய கோலத்தை வாசல் அடைச்சு போட முடியாது. வாசல் அடைச்சு ஒரு பெரிய கோலம் போடணும்னா நூற்றுக்கணக்கான புள்ளி வச்சா தான் கோலம் போட முடியாது. ஒரு புள்ளியை வச்சுட்டு பெரிய கோலத்தை போட முடியாது. அதை போல அடியெடுத்து வைத்தவுடனே ஆட்சியை கைப்பற்றி விட முடியாது. கட்சி தொடங்காமலே பல பேர் ஆட்சிக்கு வர ஆசைப்படுகிறார். அதுவே நாம் அங்குலம் அங்குலமாக வளர்ந்து வருகிறோம். தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக வலுப்பெற்று வருகிறோம். தமிழகத்தின் அரசியல் விதிகளை திருத்தக்கூடிய வலிமை பெற்றவர்களாக இன்றைக்கு மகாராஷ்டிரா மாநிலத்திலும் சிறுத்தை கொடி பறக்கிறார்கள். தெலுங்கானா என்று தென்னிந்திய மாநிலங்கள் முழுவதிலும் சிறுத்தை கொடி பறக்கிறது. அப்படி ஒரு நம்பிக்கை நம் மீது மக்களுக்கு உருவாகி இருக்கிறது. அந்த நம்பிக்கையை தக்க வைக்கக்கூடிய வகையில் நாம் நம்முடைய கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும். அதுக்கு தான் இப்போ புதுசாக ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அறிவிச்சிருக்கோம். இந்தியாவிலேயே எந்த கட்சியும் இந்த முயற்சி இறங்கவில்லை. இந்த துணிச்ச விடுதலை சிறுத்தை கட்சி முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும். நம்முடைய கட்சி வலுப்பெறுவதற்கு பிச்சை முத்தவர்கள் அவரால் ஆன அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறார். அவருடைய பிறந்த ஊரில் அவருடைய சொந்த பந்தங்கள் வாழக்கூடிய இந்த மண்ணில் இன்றைக்கு இந்த மண்டபத்தை திறந்து வைக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றதற்காக நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை வாழ்த்தி இளவரசர் சேலை வேட்டி சட்டை வழங்கப்படுகிறது. நான் போன பிறகு கவுன்சிலர் கொடுப்பார், இருந்து வாங்கிக்கிறேன்.